ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரோட்சைடு காலன் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் மஷ்ரூமை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 200 கிராம் கோஸை வந்து அதேமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே வேணாம். இப்போ இதை ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 1 கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதை 1 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய பேர் நினைப்பீங்க ரோட்டில் இருக்கிற காளான் உண்மையான காளான்னு, ஆனால் உண்மையான காளானே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா முட்டை கோஸும் கலருக்காக வந்து கேசரி பவுடர் ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அதை ஆட் பண்ணும்போது ரொம்பவே நம்ம உடம்புக்கு கெடுதல். அதனால் நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட மஷ்ரூம் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சு, இப்போ செகண்ட் பேட்ச் அதேமாரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்க மஷ்ரூம் பகோடாலாம் ஒரு பிளேட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 4 வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸ் தான் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கவே இருங்க. இப்போ 2 மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கிரேவி வேணாம், ட்ரையாக வேணும்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் அப்படியே பகோடா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு.
இப்போ நம்ம ரெடி பண்ண மஷ்ரூம் துண்டுகளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ண மஷ்ரூம் பகோடாவில் ஃபுல்லாக மசாலா எல்லாமே இறங்கும். கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட காளான் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.